ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே நம்மளுக்கு வழக்கமாக தோன்றுறது என்ன, அங்கே வந்து ஒரு ஷிப்போ இல்லை ஃப்ளைட்டோ போனால் வந்து காணாமல் போயிடும், கம்யூனிகேஷன் லாஸ்ட் ஆகிடும், திருப்பி கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற பல மிஸ்ட்ரீஸ் தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் என்ன, அது எங்கே இருக்குது, அங்கே நடக்கிற மிஸ்ட்ரீஸ் வந்து உண்மையாக பொய்யா, ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன, பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள்ன்றது வந்து ஒரு கடல் பகுதி, அதாவது பியூட்டோரிக்கோ, ஃப்ளோரிடா அண்ட் பெர்முடா அப்படின்ற மூணு பகுதிக்கு நடுவில் இருக்கிற அந்த கடல் பகுதி தான் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அந்த இடம், அதனால் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ், அதாவது நம்மளுடைய சொன்ன மாதிரி ஷிப்பு போனால் அங்கே காணாமல் போயிடுது, அப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து காணாமல் போயிடுது, கம்யூனிகேஷனே இல்லை, அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சூழ்நிலைக்கு தான் வந்து அதெல்லாம் தள்ளப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா, 1880 வந்து ஒரு ஷிப்பு, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா HMS அட்லாண்டா அப்படின்ற ஒரு ஷிப்பு. அப்புறம் 1918 பார்த்திங்கன்னா USS சைக்ளோப்ஸ் அப்படின்ற ஒரு ஷிப்பு போய் காணாமல் போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 309 பேசஞ்சர்ஸ் வந்து காணாமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1921 பார்த்திங்கன்னா கேரோல் ஏ டியரிங் அப்படின்ற ஒரு ஷிப் காணாமல் போயிடுது. அப்புறம் 1945 பார்த்திங்கன்னா ஃப்ளைட் 19 அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட், யூஎஸ் நேவியோட ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட் வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக போயிருந்து அது அங்கே காணாமல் போயிடுது. ஸோ இதுமாதிரி பல்வேறு காலகட்டங்களில் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு எப்போ தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1945 ஃப்ளைட் 19 வந்து காணாமல் போச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 5 வருஷம் கழித்து தான் த மயாமி ஹெரால்டு அப்படின்ற ஒரு மேகசின் வந்து பப்ளிஷ் ஆகுது. அப்போ தான் வந்து இந்த ஃப்ளைட் 19 வந்து ஆர்டிக்கலாக வந்து எழுதுகிறாங்க, இங்கே பெர்முடா ட்ரையாங்கிளில் போச்சு, காணாமல் போயிடுச்சு, கம்யூனிகேஷன் லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வருது. அப்போ கூட வந்து மக்கள் அந்தளவுக்கு பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தான் த ஃபேட் அப்படின்ற ஒரு மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் வருது. இந்த ஃப்ளைட் 19 பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்முடா ட்ரையாங்கிள் அதாவது வந்து ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகுது. அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னு மக்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பெர்முடா ட்ரையாங்கிள்னாலே ஒரு அமானுஷமான இடம், அங்கே போனால் கண்டிப்பாக வந்து உயிரோடு திரும்ப முடியாது அப்படின்ற பேச்சு தான் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக இருந்தது. அதுக்கப்புறம் 1962 பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டிக்கல் வருது அதே போல். அதுலேயும் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளைட் 19 போன ஒரு பைலட் இருக்கார், அந்த பைலட் வந்து அந்த ஃப்ளைட் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை, அதாவது கம்யூனிகேட் பண்ண சில வேர்ட்ஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டில் போன பைலட் என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா, நாங்கள் பறந்து போயிட்டுருக்கோம், இங்கே வந்து திடீர்னு வந்து வாட்டர் வந்து ஒயிட்டிஷாக இருக்குது, நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரில, ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக அந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் ஒயிட்டாக இருந்துச்சு, திடீர்னு க்ரீனாக மாறிடுச்சு, அந்த தண்ணி பார்த்தா க்ரீனாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைலட் சொன்னதாக அந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே, இந்த பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பெர்முடா ட்ரையாங்கிளை ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸாக தான் வந்து டெபிக் பண்ணியிருக்கு. எல்லாமே வந்து ஒரு அமானுஷமான ஒரு செயல்னால தான் வந்து இந்த ஃப்ளைட்டோ ஷிப்போ காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிகல் எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் 1975 த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி சால்வ்டு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுது. அதனுடைய ஆத்தர் பார்த்திங்கன்னா லாரி குஷே அப்படின்ற ஒரு ஆத்தர். அவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை வந்து எல்லாருமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்திங்களா, இங்கே வந்து ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது, இங்கே வந்து இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க, அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது, நம்பகத்தன்மை இல்லை அதில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறார் பார்த்திங்கன்னா, இது எதுக்குமே வந்து ஐவிட்னஸ் இல்லை. இவர் அந்த நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பழைய பேப்பரில் வந்து வந்திருந்தது, பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து இவர் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்ததில் எதுக்குமே வந்து ஒரு ஆதாரத்தோடு அவங்க வந்து அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆன மாதிரி அவங்க சொல்லப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்லாண்டிக் ஓஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிளேஸ் வந்து நிறைய ஸ்ட்ராம்ஸ் வந்து அங்கே பாஸ் ஆகுமா, அதாவது ஸ்ட்ராம்ஸ்னால் புயல் காற்று, அப்புறம் ஹரிக்கேன்ஸ் வந்து அடிக்கடி வரும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இது எதையுமே வந்து அந்த ஆர்டிக்கலில் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸோ அதை வச்சே தெரியுது, இது வந்து வெறும் சென்சேஷனலுக்காக இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பப்ளிஷ் அதை மாதிரி மேகசின்ஸ் எல்லாமே வந்து நிறைய விற்கணுன்றதுக்காக இதை கட்டுக்கதைகளாக வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து இவர் தரப்புலேருந்து சொல்கிறாரு.
ஆனால் இன்னொரு விஷயமா சொல்கிறார், என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இந்த பகுதியில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து வெளியே, அதாவது மற்ற கடல் பகுதியில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடங்கள்லாம் ஏன் அமோனேஷமாக வந்து அறிவிக்கப்படலை, ஏன் பெர்முடா ட்ரையாங்கிளை மட்டும் டார்கெட் பண்ணி இது அமோனேஷமான பகுதி, மிஸ்டீரியஸான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து இவர் தரப்பில் இருந்து இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2013 பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் வைட் ஃபன் ஃபார் நேச்சர் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஃபார் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல், அதில் பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற பேரே குறிப்பிடவே படலை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்னாலே வந்து ஒரு அமானுஷமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல் வந்திருந்தாலுமே இந்த லிஸ்ட்டில் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு இடம் குறிப்பிடவே படலை. சரி, இப்படி பல்வேறு காலகட்டங்கள் வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு, அது சம்மந்தமாக நிறைய ஆர்டிக்கல் வந்திருந்தாலும் இது தான் ப்ராப்பராக நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பேரானார்மல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறம் நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து சொல்கிறாங்க. சரி, அது என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேரானார்மல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து பேரானார்மல் ஆக்டிவிட்டி மூலமாக தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்சிடென்ட் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேரலல் யூனிவர்ஸ் இருக்குது, அதாவது இங்கே வந்து வேறு உலகம் இருக்குது. இப்போ இங்கே இங்கே ஏதோ ஒரு ஷிப்பு போச்சுன்னு வச்சிங்களேன், அது உள்நோக்கி இழுக்கப்பட்டு வேற ஒரு உலகத்துக்கு வந்து போயிடுது, அதாவது டைம் வார்ப்புக்குள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து யூஎஃப்ஓ, அதாவது ஏலியன்ஸ்னு சொல்லப்படுறது, ஏலியன்ஸ் வந்து அங்கே இருக்குது, ஏலியன்ஸோட நடமாட்டம் இருக்குது, அங்கே வந்து இதை வந்து அட்டாக் பண்ணி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பட்ட மக்கள் வந்து பேரானார்மல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது சயின்டிஃபிக் வேல இது தான்பா காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காம்பஸ் வேரியேஷன்ஸ், அதாவது இப்போது ஷிப்போ இல்லை ஃப்ளைட்டோ போகுதுன்னு வச்சிங்களா, ஒரு காம்பஸ் வச்சுருப்பாங்க, அதாவது திசை காட்டும் கருவி, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமாக தான் அது ஒர்க் ஆகும். இப்போது இவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா, இங்கே பெர்முடா ட்ரையாங்கிளில் அதிக, அதாவது அன்யூஷுவலான வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் அங்கே காம்பஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாததுனால இவங்க டைரக்ஷன்ஸ் மாற்றி போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம், அதனால் கூட இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஸ்ட்ரீம், அப்போ கல்ஃப் ஸ்ட்ரீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அமைதியான ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு ஆறு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோலேருந்து ஃப்ளோரிடா நோக்கி அங்கே ஒரு ஆறு போகுது, அது எப்படி கடலுக்கு நடுவில் ஆறு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தெர்மோஹாலின் சர்க்குலேஷன் அதுக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்ஃபேஸில், அதாவது வாட்டரோட சர்ஃபேஸ் சூடாகவும் உப்பு தண்ணியும் கலந்துச்சுன்னா ஒரு ஆறு மாதிரி அங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடல் அமைதியாக இருக்கும், சென்டர் ஆஃப் த சி வந்து அமைதியாக இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து ஒரு ஷிப்பு போகுது, இன்கேஸ் அது ரிப்பேர் ஆகி நின்றுட்டாலோ இல்லை வேறு ஏதோ காரணங்களாலோ பழுதாகி நின்றுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ஆறில் அதை மாட்டிக்கிச்சுன்னா அது அடித்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது ரீசன். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எரர், அதாவது ஹியூமன் எரர் மூலமாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லைங்களா, அது மாதிரி கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, வயலண்ட் வெதர், அதாவது முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே அட்லாண்டிக் ஓஷன் அந்த பகுதியில், முக்கியமாக பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் வந்து நிறைய ஹரிக்கேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அப்பப்போ அந்த வழியாக வந்து நிறைய ஸ்டார்ம் கூட பாஸ் ஆகி போகும். அப்படிப்பட்ட பகுதியில் இப்போ ஷிப்போ இல்லை வேறு எதனா ஏர்க்ராஃப்டோ போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்முக்குள்ளே மாட்டி நிறைய ஆக்சிடென்ட் நடக்க தானே செய்யும். ஸோ அதனால் தான் அதுதான் வந்து முக்கியமான பாசிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது ரீசன் சொல்கிறாங்க. அஞ்சாவது ரீசன் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீத்தேன் ஹைட்ரேட்ஸ்னால் அதாவது அங்கே மீத்தேன் கேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மீத்தேனோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வாட்டரோட டென்சிட்டியை வந்து குறைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்பல் வந்து ஒரு தண்ணியில் மிதக்கணும் அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டென்சிட்டியை பொறுத்து தான் அந்த கப்பல் வந்து மிதக்கும் தன்மையோடு அதை மிதந்து போகுது. இன்கேஸ் வாட்டரோட டென்சிட்டி இமீடியட்டாக குறைஞ்சிதுன்னா அங்கே வந்து உள்ள நோக்கி இழுக்கப்படும், அதனால் அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிறப்படுற இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற பகுதியில் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வாட்டரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஷிப்லாம் வந்து அங்கே போனாலே வந்து இந்த மாதிரி வந்து முழுகடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி பல்வேறு தரப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாலுமே பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு, அது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ உண்மையிலேயே அது பெர்முடா ட்ரையாங்கிள்னா ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸா, இல்லை சும்மா கட்டுக்கதைகளுக்காக அதை கிளப்பி விட்டுருக்காங்களா அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. பாய்.